பெரியவாருடைய கைடன்ஸ்ல நாங்க இருந்தப்போ ஒரு நாளைக்கு பெரியவா நாங்க நல்லா கார் ஓட்டுவேன் பெரியவா அவங்களுடைய அனுகிரகத்துல, அதனால நான் உங்களுக்கு டிரைவரா இருக்கேன் பெரியவா, எங்கெங்க போயிடுமோ அங்கெல்லாம் போயிட்டு வரலாம் பெரியவா, 24 மணி நேரமும் வேற அவைலபிள் பெரியவா அப்படின்னு சொன்னேன். சித்ரா ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவா, அதனால அவளுக்கு சமையல் வேலை எனக்கு கார் விட்டு டிரைவர் வேலை கொடுங்க பெரியவா அப்படின்னு கேட்டுட்டேன். சிரிச்சுண்டா அதெல்லாம் ஓகே பண்ணிட்டான். அப்புறம் வந்து பெரியவாட்ட உட்காந்துச்சு வெரி வெரி இல்லை ஒரு நாளைக்கு நாளைக்கு வந்து இந்த உன்னோட பிட்சை எடுத்துன்னு வந்துடும் அப்படின்ட்டான். நான் என்ன பண்ணேன், பிசிபேளா ஹோலி வடை இல்லை ஆமை வடை தட்டி அது, அப்புறம் உருளைக்கிழங்கு கரமேது, அப்புறம் வந்து அப்பளம், சேமியா பாயசம், தை சாதம், இதை எடுத்து போனேன். வடை எடுத்து போனேன்னா தெரியல, மறந்து போச்சு. உருளைக்கிழங்கு போது வடை எடுத்து போகாது, அது காம்பினேஷன் எப்போதும் அது எடுத்து போயிருந்தேன். உட்காந்து நல்லா ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டா. அப்புறம் வந்து பாயசத்தை, ஏன்னா பாயசம் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டேன்ட்டால, அதை பாயசத்தை வாங்கி ஸ்பூனில் எடுத்து 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 சாப்பிட்டா. அது சிமா அது சேமியா பாயசம் பண்ணியிருந்தேன். வந்து பெரியவா சாப்பிட மாட்டாளே சாப்பிட்றாளே அப்படின்னு ஒரே சந்தோஷம் எனக்கு. அப்புறம் பார்த்துட்டு சொன்னான், சித்ரா 12 ஸ்பூன் சாப்பிட்டேன் போருமா அவனுக்கு அப்படின்னு கேட்டான். ஆமாம் அதெல்லாம் அதெல்லாம் பாயசம்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல முதல் ரவுண்டில். அப்புறம் தானே காஃபிக்கு சம்மதம் கொடுத்தான். அப்போ வந்து சாப்பிட்டான். அப்புறம் சாப்பிட்டுட்டு கையெல்லாம் துடைச்சி எல்லாம் பண்ணினதுக்கப்புறம், சித்ரா ஃபஸ்ட் கிளாஸ் சமையல், 80% உனக்கு மார்க் போ அப்படின்னு. அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு ஆத்துல என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டா, அடா பண்ணியிருக்கேன் பெரியவான்னு, ஓடி போய் எடுத்துன்னு வா அப்படின்னா. உடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சின்னு அப்பா அங்கே உட்காந்துச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போனேன். போய் அந்த அடையை எடுத்துட்டு அதை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைச்சி எடுத்துன்னு ஓடி வந்தேன். வந்த உடனே கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு இந்த அடையை அப்படியே கெட்டியாக மூடி கொடுத்தா பாவம், கெட்டியாக இதை எடுத்துட்டு நடு வழியில் திறந்து பார்க்கக்கூடாது, நீ எடுத்துட்டு ஆற்றுக்கு போய் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்கன்னா எடுத்துட்டு ஓடி வந்தோம். அந்த சடமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பெரியவாட்டை வந்து எப்போதும் சேவிச்சுட்டு கிளம்புவோம்ல, அதே மாதிரி கிளம்பி வந்து ஆற்றுல வந்து அந்த அடையை எடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டப்பா ஃபுல்லாக அப்பெல்லாம் பொறிச்சு வச்சுருந்தேன். அப்போ வந்து ஆற்றுல சித்ரா என்ன வச்சுருக்க ஆற்றுல அப்படின்னா, ஒரு டப்பா ஃபுல்லாக அப்பெல்லாம் பொறிச்சு வச்சுருக்கேன் பெரியவான்னு, ஓடி போய் எடுத்துன்னு வா அப்படின்னா. போய் எடுத்துன்னு வந்தேன். அந்த அப்பளத்தை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறவளுக்கெல்லாம் கொடுத்துட்டு பண்ணேன். அப்புறம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து சனிக்கிழமை சொல்கிறேன் ஒரு நிமிஷம் பண்ணேன்.